ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு லிங்கேஷ் விஷன். நான் லிங்கேஷ். இன்னைக்கு 12th ஃபெயில் படம் எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரிக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் அப்படின்னு கூடிய ஒரு வில்லேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா கொள்ளக்காரங்க இருக்கக்கூடிய வில்லேஜ். அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தலைவரோட ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஊர் தலைவருக்கு தான் ஸ்கூலில் படிக்கிற பசங்க பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் பிட் அடிச்சோ காப்பி அடிச்சோ பாஸ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாருங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு தடவை என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஸ்கூலுக்கு இந்த ஃப்ளையிங் ஸ்குவாடுன்ற மாதிரி டிஎஸ்பியே வந்துடுவார். டைரெக்டாக வந்துட்டு எல்லாரையும் கையங்காலமாக பிடிச்சி பிரின்ஸிபல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. எல்லோரும் 12th ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ 12th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்கள்லாம் வந்து நம்ம ரிக்ஷா ஓட்டி நம்ம பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனும் அவனோட அண்ணனும் வந்து ரிக்ஷா ஓட்டி பொழைச்சிக்கிறாங்க. காசு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ரிக்ஷா ஓட்டிட்டு போகும்போது போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே வச்சுது. இந்த லிமிட்டுக்கு மேலே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை, நாங்கள் போவோன்னு சண்டை ஏற்பட்டு போலீஸ் பிடிச்சி உள்ளே வைக்குது. படத்தோட ஹீரோ சின்ன பையன், அவன் என்ன பண்ணுறான்னா, அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக குடுகுடுன்னு ஓடி போய் அந்த டிஎஸ்பியை கூப்பிட்டு வரான். சார், நீங்கள் தானே சொன்னீங்க நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்கள் நேர்மையாக தான் ரிக்ஷா ஓட்டணும், இந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ராத்திரிக்கு ஸ்டேஷனுக்குள்ளே டிஎஸ்பியை கூட்டிகிட்டு போகிறான். அந்த டிஎஸ்பிக்கு அவங்க கொடுத்த மரியாதையை அவங்க அண்ணனை வெளில கொண்டு வந்தோடனே நம்மளும் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தான். இதுக்கப்புறம் இவன் டிஎஸ்பி ஆனா இல்லையா என்ன ஆச்சு அப்படின்றதான் மிச்ச படத்தோட கதை. அதாவது படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்றத நான் சொல்கிறேன். படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட திரைக்கதை தான். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ஸ்டோரி லைனை இப்படி தான் ட்ராவலாகவும் இது இப்படி தான் போகும் அப்படின்றத சூப்பராக டைரக்டர் எழுதியிருக்காரு. நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்போம் இந்த மாதிரியான படங்கள். ஸ்போர்ட்ஸ் படமாக இருக்கட்டும், தங்கல்னு ஒரு படம் வந்திருக்கும், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும், கரெக்டாக ஒரு ஹைப் கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ சீன்லாம் வரும், நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நல்லா படி, இதுக்கப்புறம் பாடுறா, இப்போ எப்படி படித்து பிக்சரம் பாடுறா அப்படின்ற அளவுக்கு ஒரு சிலருக்கு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும் இந்த படம். நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணணும் இந்த படம் அப்படின்றதான் என்னோட கருத்து. அதே மாதிரி படத்தில் ஒரு லவ் சீக்வன்ஸ் வரும். இந்த லவ் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு கை கொடுத்ததுன்னு தான் சொல்லலாம் நம்ம. அதாவது இந்த லவ்ன்றது, அதாவது எப்படின்னா, இவர் மாவுமில்ல வேலை செய்வார், ஊர் விட்டு ஊர் போவார், ஆள் பார்க்க கலீஜாக இருப்பார், இவ்வளோ இருந்தாலும் அந்த பொண்ணு பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுதுன்னு போது கொஞ்சம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேர் செட் ஆகிட்டாங்க அப்படின்னு போது இவர் சொல்லுவார், ஐ லவ் யூ, நீயே என்கிட்ட சொல்லு, நான் வந்து இந்த உலகத்தையே திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு போது அதே டைலாக் அந்த பொண்ணு ஒரு சீக்வன்ஸில் கரெக்டாக சொல்லும். அதை கரெக்டாக டைரக்டர் ட்விஸ்ட் பண்ணி சூப்பராக அடுத்தடுத்த சீனில் கொண்டு போயிருப்பார். அதெல்லாம் படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் படத்தில். நான் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. 2023 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது இந்த படம், பார்க்காதவங்க போய் தியேட்டரில் பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான படம். மொத்தத்தில் இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக இந்த காலத்தோட யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப மோட்டிவேஷன்லாம் இருக்கும், இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இம்மியளவும் கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பராக நீட்டாக டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவும் லேடிஸ்க்காகவும் குழந்தைகளுக்காகவும் எல்லாருக்காகவும் எடுத்த படமாக இது வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இதை போய் தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த படத்துக்கு நம்ம லிங்கி ஃபிஷன் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9 out of 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.